கிறிஸ்துகள் பிரியமானவர்களே, கர்த்தரும் ரட்சகருமாய் இயேசுவும் ஈடின நாமத்தினாலே உங்களை யாவரை வாழ்த்துகிறேன். தேவனர்களே அப்போ மினிஸ்டர் சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் அதிகாலவெளியிலே பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். வேற வேற தேசத்துல வேற வேற சூழலில் இணைந்திருக்கிறீங்க. கர்த்தராயேசு நாமத்தினாலே உங்களை யாவரை வாழ்த்துகிறேன். 29:11 கர்த்தர் தமது ஜனத்திற்கு பெலன் கொடுப்பார் என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நாம் வளர வேண்டும். அதிகாலவில் இணைந்திருக்கிறீங்க. அதிகாலவில் யாரெல்லாம் காத்திருந்து ஜெபிக்கிறீங்களோ நம்ம என்ன தருமா முதல்ல கேட்கணும், அப்பா உங்கள் கிருபை தாங்கப்பா, உங்கள் பெலன் எனக்கு வேணும்ப்பா, என்னை ஆசீர்வதிங்கப்பா, உங்களுடைய பிரச்சனை இறங்கிவிட்டோம்ப்பா. அதிகால வேலை நம்ம கேட்கணும். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பெலன் கொடுப்பார் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்ம அவருடைய பிள்ளையாக இருக்கிறோமா, அந்த ஒன்றை மட்டும் நம்ம யோசித்து பார்க்கணும். ஏன்னா சில குடும்பத்தில் புதுசாக இணைந்திருப்பீங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போய் உலகத்தில் எத்தனையோ கேடான காரியங்கள் இருக்குது, ஆபத்தான காரியங்கள் இருக்குது, பொல்லாத காரியங்கள் எத்தனையோ இருக்குது. கர்த்தரை விட்டு தள்ளி போயாச்சுனாலே போதும், உலகத்தில் எதுலையாவது போய் சிக்கி கொள்வாங்க. நான் கர்த்தருடைய ஜனமாக இருக்கிறேன்னா அந்த ஒன்று தான் இன்றைக்கு செய்தி. நான் கர்த்தருடைய ஜனமாக இருந்தால் எனக்கு ஒரு பெலன் உண்டு. நான் கர்த்தருடைய ஜனமாக இருந்தால் எனக்கு ஒரு சமாதானம் உண்டு. நான் கர்த்தருடைய ஜனமாக இருந்தால் என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அப்போ இன்னைக்கு உங்களுக்கு என்ன செய்தி அப்படின்னா, நீங்கள் கர்த்தருடைய ஜனமாக இருக்கும்போது ஒரு பெலன், நீங்கள் கர்த்தருடைய ஜனமாக இருக்கும்போது சமாதானம், நீங்கள் கர்த்தருடைய ஜனமாக இருக்கும்போது ஆசீர்வாதம். எவ்வளவு பெரிய கிருபை. புதிய நாளிலே நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு கேட்கணும், எப்படி தெரியுமா, நான் உங்கள் பிள்ளையாக இருக்கணும்ப்பா, நான் உங்கள் ஜனமாக இருக்கணும்ப்பா, எனக்கு ஒரு பெலன் தாங்கப்பா, நான் உங்கள் ஜனமாக இருக்கணும்ப்பா, நான் உங்கள் பிள்ளையாக இருக்கணும்ப்பா, எனக்கு சமாதானம் தாங்கப்பா, நான் உங்கள் பிள்ளையாக இருக்கணும்ப்பா, நான் உங்கள் ஜனமாக இருக்கணும்ப்பா, என்னை ஆசீர்வதிங்கப்பா. நம்ம உரிமையோடு கேட்கலாம், அப்பாட்ட நம்ம உரிமையோடு கேட்கலாம். யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ எல்லாரும் நம்ம ஒருமனப்பட்டு கேட்கலாம். சில குடும்பத்துலலாம் கடன் தான் அதிகமாக இருக்கு. இன்னைக்கு ஸ்கூல் ஓப்பன் ஆகுது, பணம் கட்டணும். ஸ்கூலுக்கு யாரெல்லாம் காலையில் புறப்படுறீங்களோ சீக்கிரமாக கிளம்பி போங்க. ஏன்னா சில குடும்பத்தில் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், நிறைய குடும்பத்தில் காலேஜ், எத்தனையோ காரியங்கள் உண்டு. காலை வேலையில் ஒரு குடும்பத்தில் எது அவசியமாக வேணும் அப்படின்னா பணம் தேவை இருக்குது. வியாபாரத்துகளாக இருக்கலாம், கம்பெனி காரியமாக இருக்கலாம், எதுக்குனாலும் சரி பணம் வேணும். இந்த மாதம் நிறைய தேவைகள் உண்டு. ஸ்கூல் ஃபீஸ்லேருந்து காலேஜ் ஃபீஸ்லேருந்து வண்டி டியூலேருந்து கார் டியூலேருந்து வீட்டு வாடகை கடை வாடகை இஎம்ஐ குழுக்குள்ள பணம் ஃபைனான்ஸில் எத்தனை காரியங்கள். ஒரு குடும்பத்தில் காலையில் நினைச்சாலே சோர்ந்து போயிடுவாங்க. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பெலன் கொடுப்பார் என்று எழுதப்பட்டிருக்கு. பெலன் கொடுப்பார். கர்த்தர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா பெலன் கொடுப்பார். யாருக்கு பெலன் கொடுக்குறார், தமது ஜனத்திற்கு. நம்ம எந்த நாட்டுக்குள்ள இருந்தாலும் இந்த செய்தி கேட்கலாம், தமது ஜனத்திற்கு பெலன் கொடுக்கிற தேவன், தமது ஜனத்தை ஆசீர்வதிக்கிற தேவன், தமது ஜனத்திற்கு சமாதானம் தந்து ஆசீர்வதிக்கிற தேவன். நமக்கு மூணுமே முக்கியம், பெலனும் வேணும், சமாதானமும் வேணும், ஆசீர்வாதமும் வேணும். யாரெல்லாம் இணைந்துக்கிறீங்களோ மூணு பாயிண்ட் சொல்லி கேளுங்களேன். எனக்கு ஒரு பெலன் தாங்கப்பா, எனக்கு ஒரு சமாதானம் தாங்கப்பா, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும்ப்பா, என் குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும்ப்பா. நம்ம தேவன்கிட்ட கேட்போமே. ஏன்னா எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒரு பெலன் வேணும், எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே ஒரு சமாதானம் வேணும், எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே ஒரு ஆசீர்வாதம் வேணும். எந்த மனுஷனும் தர முடியாது. நம்ம யார்கிட்டனாலும் ஃபோன் பண்ணி பேசலாம், யாரும் தரமாட்டாங்க. ஆனால் கர்த்தர்கிட்ட அதிகால வெளியில் அப்பா அவங்க பாதவிழ வந்திருக்கிறப்பா, எனக்கு ஒரு பெலன் தாங்கப்பா, எனக்கு ஒரு சமாதானம் வேணும்ப்பா, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும்ப்பா, எனக்கு ஒரு விடுதலை வேணும்ப்பா, உங்கள் பாதவிழ வந்து நிற்கிறப்பா அப்படின்னு சொல்லி நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கும்போது நம்ம குடும்பத்தை கண்டிப்பாக 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 கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, எந்த சூழல் இணைந்திருக்கிறீங்களோ கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதிகால வேளையில் இணைந்திருக்கிறீங்களா?
உங்கள் இதயத்தில் ஒரு பாரம் இருக்கா, ஒரு வேதனை இருக்கா? தேவனுக்கு தெரியும் நீங்கள் என்ன சூழ்நிலை இணைந்திருக்கிறீங்க. தேவனுக்கு தெரியும். சில குடும்பத்திலலாம் முடியல, வீட்டில் அவ்வளோ காரியங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், நான் யாருக்கா வாழணும்? அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு தான் நிறைய குடும்பத்திலே காலில் செய்து கேட்குறீங்க. நிம்மதியில்லாத வாழ்க்கை. கர்த்தர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார், சமாதானம் அருளி உங்களுக்கு ஒரு சமாதானம் தருகிறார். உங்கள் இதயத்துக்குள்ளே தேவ சமாதானம் உண்டாகிறது. உங்களுக்கு ஒரு புது பலன் தருகிறார். உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சோர்ந்து போகாதீங்க. நம்ம என்ன சூழல் இணைந்திருக்கிறோம்? தேவனுக்கு தெரியும், மனுஷனுக்கு தெரியாது, தேவனுக்கு தெரியும். இந்த வசனத்து மூலியமாக உங்களோட கர்த்தர் திட்டமாக பேசுகிறார். யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்பத்துக்கு சமாதானம் தருவார். உங்கள் குடும்பத்துக்கு ஒரு பலன் தருவார். நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு தேவனுடைய சமூகத்தை நோக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம். பரலோகத்தில் தேவன் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். எனக்கு நிறைய தேவை இருக்குது, எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, எனக்கு நிறைய போராட்டம் இருக்குது. என் வாழ்க்கையில் உள்ள காரியங்களை நான் யோசிக்கும்போது நான் பலவீனம் அடைஞ்சிருந்தேன். எத்தனை குடும்பத்தில் இவ்வளோ காரியம் இருக்குது, தேவனுக்கு தெரியும். சில குடும்பத்தில் வீடு கட்டுறதுல தடை, திருமண காரியத்தில் தடை, கற்பத்தினன் இல்லாமல் இருக்குது. பிள்ளைகளோட வாழ்க்கையில் பல போராட்டங்கள். கணவர் சரியில்லை, பிள்ளைகள் சரியில்லை, திருமணம் முடிந்ததுக்கப்புறம் டைவர்ஸ் அளவுக்கு பிரச்சனை ஓடிருக்கு. எத்தனை குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை. சில குடும்பத்தில் வியாதியில் படுத்த படுக்கல இருக்காங்க. எத்தனை குடும்பத்தில் எத்தனை பிரச்சனை. உங்களுக்கு ஒரு பலன் வேணும், உங்களுக்கு ஒரு சமாதானம் வேணும், உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும். எந்த மனுஷனும் தர முடியாது, ஆனால் கர்த்தர் தர முடியும். கேளுங்க, காலையில் அழகாக கேளுங்க, எனக்கு ஒரு பலன் தாங்கப்பா, எனக்கு ஒரு சமாதானம் தாங்கப்பா, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தாங்கப்பா, ஆனால் கர்த்தர் தான் எங்களுக்கு தரணும்ப்பா. அடம்பிடிச்சு கேளுங்க, தேவன் தருவார். ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிகள் அன்புணர்ந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சுதிக்கிறோம்ப்பா. புதிய நாளைக்கான சில கிருபைக்காக ஆயிரம் மடங்கு ஸ்தோத்ரம் 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 ராஜா. எல்லா குடும்பத்தையுமே உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இந்த நாளைக்கான சில கிருபைக்காக ஆயிரம் மடங்கு ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம்ப்பா. எங்களுக்கு ஜீவனை தந்தவரையுமே துதிக்கிறோம்ப்பா. எங்களுக்கு சுவாசத்தை தந்தவரையுமே துதிக்கிறோம் ராஜா. மண்ணிலிருந்து உருவாக்குனவரையுமே துதிக்கிறோம் ராஜா. உங்கள் பிள்ளையாக எங்களை மாற்றினீங்களே, உண்மை துதிக்கிறோம் ராஜா. உங்கள் ஜீவனை தந்தது மாத்திரமல்லாமல் எங்களுக்கு சகலவற்றையும் தந்தீங்களே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்லும் ராஜா. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி ஆசீர்வதிப்பார் என்று எழுதப்பட்டிருக்குப்பா. யாரெல்லாம் இணைந்திருக்கங்களோ எல்லா குடும்பத்தையும் சேனைகளின் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்ப்பா. உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. பல சூழ்நிலை உள்ளத்தில் பாரத்தோடு வேதனையோடு சொல்ல முடியாத துக்கத்தோடெல்லாம் இணைந்திருக்காங்கப்பா. கண்ணீர் வாழ்க்கையாக இருக்குது. அந்த குடும்பத்துக்கு ஒரு பலன் தருவீங்களாப்பா? இதயத்தில் சமாதானம் இல்லாமல் ஜெபிக்கிற தாய்மார் உண்டு, சகோதரன்மார் உண்டு. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு சமாதானம் தாங்கப்பா. சில குடும்பத்துலே லட்சக்கணக்காக கடன் இருக்குது, கோடிக்கணக்காக கடன் இருக்குது. வீட்டில் பஞ்சம், வறுமை, வேதனை. அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பீங்களாப்பா? உங்கள் நாமம் மகிமைப்படுத்தும்ப்பா. ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. அவனுடைய உள்ளத்தில் இருக்க எல்லா பாரத்தையெல்லாம் நீக்கி புது பலன் தாங்கப்பா, புது அபிஷேகம் தாங்கப்பா, புது கிருபை தாங்கப்பா. உங்களுடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும்ப்பா. உங்கள் பாதப்பிள்ளை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ ஜெப அபிஷேகம் தாங்கப்பா. மன்றாடி ஜெபிக்கூடிய ஒரு அபிஷேகம் வேணும்ப்பா. காத்திருந்து ஜெபிக்கணும்ப்பா. கிருபை தாங்கப்பா. இரவும் போலுமா இடைவிடாமல் ஜெபிக்கணும். கிருபை தாங்கப்பா. வேதத்தை இரவு போலுமா தியானிக்கணும். கிருபை தாங்கப்பா. எங்களுடைய இருதய மனக்கண்கள் திறங்கப்பா. கல்லான இதயத்தை எடுத்து போட்டு சதையான இதயத்தை தாங்கப்பா. உங்களுடைய நல்லாவியை தாங்கப்பா. உணர்வுள்ள ஒரு இதயத்தை தாங்கப்பா. உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே இறங்கி வாங்கப்பா. எந்தெந்த சூழ்நிலை பாரத்தோடு ஜெபிக்கிறாங்களோ எல்லா பாரத்தையெல்லாம் நீக்கி போட்டுருங்கப்பா. இன்றைக்கி ஸ்கூல் ஓப்பன் ஆகுது. உங்கள் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி ஆசுடுங்க. உங்களுடைய கிருபினால் நிரப்பி ஆசுடுங்க. ஞானத்தினால் நிரப்பி ஆசுடுங்க. படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும்
சகல காரியத்திலையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும்ப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், கர்த்தர் வாசல் திறந்தாங்க. மனிதருடைய கண்களில் தயவடைக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஏழை எளிய ஜனமாக இருக்காங்க, பல சூழ்நிலையில் இணைந்திருக்காங்க, விதவையாக இருக்காங்க, ஊனமுற்றோராக இருக்காங்க, பல தேவைகள் உண்டு. உங்கள் பிள்ளையோட கர்த்தர் கூட இருந்து கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. காலை வேளையில் ஜெபிக்கிறாங்கப்பா. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரங்களாலும் உங்கள் பிள்ளைகளை நிரப்பி ஆசுறீங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறங்களோ எல்லா குடும்பமும் கர்த்தரா இயேசு நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படுற ராஜா. சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் கர்த்தர் ஆசுறீங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறங்களோ அந்த குடும்பம் கர்த்தரா இயேசு நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். எத்தனையோ தேசத்துக்குள்ளே இணைந்திருக்காங்க, அவனோட எல்லா சூழ்நிலை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி சகல காரியத்திலும் ஆசீர்வதிக்க வேண்டும். யாரெல்லாம் அர்ப்பணித்து தாழ்த்தினங்களோ அந்த குடும்பத்தோட கர்த்தர் கூட இருக்கணும்ப்பா. கர்த்தருடைய நாம மகிமப்படட்டும். இந்த நாளிலும் விசேஷமாக உம்முடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கும் ராஜா. ரட்சிப்பின் வஸ்திரத்தை தாங்கப்பா, நீதியின் சால்வை தாங்கப்பா, துதியின் அபிஷேகம் நிரப்புங்கப்பா. யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ எல்லா குடும்பத்தோட கர்த்தர் கூட இருக்க வேண்டும். கிறிஸ்தனுடைய சாயல் எங்களுக்குள்ளே அப்பா வேணும்ப்பா. மறுரூபமாக்கப்பட்ட அந்த சாயல் எங்களுக்கு வேணும்ப்பா. உள்ளான மனுஷன் ஒரு பலப்படணும்ப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்கணும். அவனுடைய உள்ளத்தில் என்னென்ன பாரம் இருக்கோ எல்லா பாரத்தையெல்லாம் நீக்கி புது பலனை தந்து அவனுடைய இதயத்துக்குள்ள தேவ சமாதத்தெல்லாம் நிரப்பி அந்த குடும்பத்தை ஆசிர்வீங்க. காலை வேளையில் ஜெபிக்கிற குடும்பத்தில் என்னென்ன தேவைகள் அந்த தேவைகளெல்லாம் சந்திக்க கர்த்தர் விசேஷமாக தேவ தூதரை அனுப்புங்கப்பா. அவனுடைய சூழ்நிலை என்ன, அவனுடைய தேவை என்ன, எல்லாவற்றையும் கர்த்தர் பார்க்க வேண்டும். இந்த நாளில் யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறங்களோ என்னோட ஆவி ஆத்துமா சரீரம் சிந்தனை நினைவு எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு நாமத்தினாலே வேலையடிபடுற ராஜா. பிதா குமாரன் பரிசுத்தமான நாமத்தினாலே முத்திரைப்படுற ராஜா. அவங்களோட சிரசின் மேலே ஆசீர்வதிங்க. அவங்களோட அப்பத்தின் தண்ணியை ஆசிரியர் ராஜா. உங்கள் பிள்ளைகள் 1000 மடங்கு பல்லிகை பெருகட்டு ராஜா. ரெட்டிப்பான நன்மைகளை தந்து இன்றைக்கே தந்து உங்கள் பிள்ளைகள் ஆசிரியர் ராஜா. உங்கள் பிள்ளையோட வாழ்க்கையில் எந்தெந்த காரியத்தில் கத்தரை விட்டு தள்ளி போனாங்களோ எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் கத்தர் மன்னித்து ஆசிரியங்க. ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் தாங்கப்பா. எத்தனையோ உள்ளத்தில் பாரத்தோடு எத்தனையோ குடும்பத்தில் பல விதமான இக்கட்டான சூழ்நிலை அப்பா ஜெபிக்கிறாங்க. எல்லா உபத்திரத்திலாம் மாற்றித்தாங்க. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதம் மாற்றித்தாங்க. எல்லா தடைகளும் நீக்கி போடுங்க ராஜா. உங்கள் பிள்ளையோட வாழ்க்கையிலே சகல காரியத்திலையுமே கர்த்தர் கூட இருக்கணும். நாங்கள் கர்த்தருக்கு பிரியமானபடி பரிசுத்தமாக வாழணும்ப்பா, உண்மையாக வாழணும்ப்பா, நேர்மையாக வாழணும்ப்பா. உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்படிந்து கை கொள்கிற பிள்ளையெல்லாம் மாறணும்ப்பா. கற்பனைக்கு கை கொள்ளணும்ப்பா, கட்டளைக்கு கீழ்படணும்ப்பா. உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும்ப்பா, நற்கிரியை செய்யணும்ப்பா, நன்மை செய்யணும்ப்பா, தான தர்மம் பண்ணணும்ப்பா. எங்களுக்கு அந்த கிருபை தாங்கப்பா, எங்களுக்கு அந்த கிருபை தாங்கப்பா. இன்னைக்கு அர்ஜெண்ட்டாக யார் யாருக்கு என்னென்ன தேவை இருக்கோ அந்த எல்லா தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்திக்கிறோம். உம்முடைய பாதமில்ல கெஞ்சி கேட்குறோம்ப்பா. உங்களை விட்டால் எங்களுக்கு வேறு யாரும் இல்லைப்பா. இந்த காலை வேளையில் எத்தனையோ குடும்பத்தில் கண்ணீரோடு ஜெபிக்கிற தாய்மார்கள் உண்டு. அவங்களுடைய கண்ணீரை துடைத்து உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும்ப்பா. யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ கிறிஸ்துவுக்குள் உன்னதமான சகல விதமான ஆசிரங்களினாலும் உங்கள் பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. ஆவிக்குரிய சகல ஆசிரங்களினாலும் நிரப்புங்கப்பா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால பழனிகளை திறந்து, பண்டகசாலை திறந்து அப்பா ஆசீர்வாத மழை பெய்யட்டும்ப்பா. உங்கள் பிள்ளையோட வாழ்க்கையில் அப்பத்தின் தண்ணியை ஆசிரியங்க ராஜா. யாரெல்லாம் தாழ்த்துறங்களோ அவங்களோட இருதய மனக்கண்கள் திறந்து ஆசீர்வதிங்கப்பா. இன்றைக்கி யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. திருமண நாள் கொண்டாடுறாங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு சகல காலத்திலையும் ஆசிரியங்க ராஜா. அவனுடைய வம்சம் பழகி பெறட்டும். காலை வேளையிலே அப்பா கற்பதுனியாக ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் மனமிறங்கி ஆசிரியங்க. டாக்டர் இப்படி சொல்லியிருக்காங்க, குடும்பத்தில் இப்படி சொல்லியிருக்காங்க, உள்ளத்தில் வேதனை எல்லாவற்றையும் நீக்கி கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. மாசமாக இருக்காங்க, தாயும் பிள்ளையுமாக ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. சில குடும்பத்தில் டெலிவரி போடுறாங்க, தாயும் பிள்ளையுமா மீட் எடுக்கணும், நார்மல் டெலிவரி ஆகித்தாங்க. கர்த்தர் கூட இருங்க, பரம வைத்தியர் கூட இருங்கப்பா. உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். திருமண தேவைக்காக ஜெபிக்கிறாங்க. பிள்ளைகள் வயசு அதிகமாயிட்டு போகுது, சில குடும்பத்தில் திருமணம் வேண்டாங்கிறாங்க, சில குடும்பத்தில் பணம் இல்லை. ரட்சிக்கப்பட்ட ஒரு குடும்பம்னு சொல்லி ஜெபிக்கிறாங்கப்பா. கர்த்தர் வாசல் திறந்தாங்க. சில குடும்பத்தில் பிள்ளைகளோட வாழ்க்கையில் வயசு அதிகமாயிட்டு கர்த்தர் வாசல் திறந்தாங்கப்பா. திருமணம் முடிந்ததுக்கப்புறம் டைவர்ஸ் அளவுக்கு பிரச்சனை ஓடிட்டுருக்குப்பா. சண்டை போடுறாங்க, கெட்டவத்த பேசுகிறாங்க,
விபச்சார அடிமுழக்கங்க, மதுபான அடிமுழக்கங்க, சிகரெட்டு பழக்கம், கோயில் கஞ்சா பழக்கம், விக்கிர வழிபாடு, மாந்திரிகம், பிள்ளை சொல்லும் ஏவல கட்டப்பட்ட நிலைமை, அசுத்தமான பாவத்தில் ஈடுபடுறாங்க. எத்தனையோ குடும்பத்தில் பாதிக்கப்பட்டு போயிருக்காங்க. அந்த குடும்பமெல்லாம் மனம் திரும்பணும்ப்பா. எந்தெந்த வீட்டு ரொம்ப என்னென்ன ஆவியில் கிரி செய்திருக்கோ, சத்ருக்களை பட்சிக்கிற அக்னி அனுப்பும் ராஜா, பிசாசுடைய கிரியில் அழிக்க முடியுது. என்னோட குமாரன் வெளிப்பட்டீங்கப்பா. உங்கள் பிள்ளையோட வாழ்க்கையில் என்னென்ன ஆவியில் கிரி செய்திருக்கோ, எல்லா கிரியெல்லாம் இயேசுகுசு ரத்தத்தினாலே, இயேசுகுசு நாமத்தை சுட்டறிக்கணும் ராஜா. இந்த நாளின் ஒவ்வொரு குடும்பத்தை விடுதலை விடுங்க. கர்த்தர் பொருட்படுத்துவேன். தேவனர்ல அப்போ மினிஸ்டர்லே கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கணும். கர்த்தர் ஆயிரம் மடங்கு ஆசுரிங்க. தேவனர்ல அப்போ மினிஸ்டர்ல கர்த்தர் ஆயிரம் மடங்கு ஆசுரிங்க. எல்லா தேசத்துக்குமே சுவிசேஷம் அறிவிக்க கர்த்தர்களுக்கு கிருபை தாங்க. கர்த்தருடைய நாம மயமுடட்டும். பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிற சொன்ன வசன்படி ஒவ்வொரு குடும்பத்து மேலே பரலோக அக்னி இறங்கி விட்டுறாஜா. உங்கள் பிள்ளைகள் மேலே அக்னி இறங்கி விட்டுறாஜா. பரிசுத்தாவிலாம் நிரப்புங்கராஜா. அக்னி அபிஷேகம் நிரப்புங்கராஜா. ஆவிக்குரிய ஒவ்வொரு கனி எழுந்தாலும், ஆவிக்குரிய ஒவ்வொரு வரனாலும் உங்கள் பிள்ளைகளை நிரப்புங்க ராஜா. மகிமையின் ஆவியானவரே உங்கள் பிள்ளைகள் மேலே தங்கிடுறாஜா. யாரெல்லாம் தாழ்த்துறங்களோ கிருபையின் ஆவியானவரே அப்போ உங்கள் பிள்ளைகள் மேலே தங்கிடுறாஜா. உங்களுடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கணும். யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாலோ எங்களுடைய அவைகளெல்லாம் கிறிஸ்துவோட அவயமாக மாறட்டும். எங்கள் உடம்போட ரத்தம் எல்லாம் கிறிஸ்துவன் ரத்தம் மாறட்டும். தலையிலிருந்து உச்சங்கால வரை எல்லா அவயமும் கிறிஸ்துவோட அவயமாக மாறுறாஜா. எல்லா அவயமும் எல்லாம் இயேசுக்கு ரத்தினால் வேலி அடைத்து மூடி மறைத்து கத்தர் பார்த்துக்கோங்க. இந்த நாளை கத்தர் ஆசிரியராஜா உங்களுடைய ஜீவன் அர்ப்பணிக்கிறோம். எத்தனையோ குடும்பத்தில் தாழ்த்துறாங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் கத்தர் ஆசிரியப்பா. பலகணிகளை திறந்து ஆசிர்வதிச்சிருங்கப்பா. நிறைய குடும்பத்தில் தட்டுப்பாடு இருக்குப்பா, பஞ்சா இருக்குப்பா, வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு உள்ளத்தில் பாரம் இருக்குப்பா. ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. என் நாமத்தின் மொத்தம் எதை கேட்டாலும் சொன்னீங்க ராஜா. கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தை உயர்த்தி கேட்குறோம்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. எல்லா குடும்பமும் சமாதானமாக இருக்கணும்ப்பா. ஆசீர்வதிங்கப்பா. எங்களுக்கு ஒரு பலன் வேணும்ப்பா. கர்த்தர் தாங்கப்பா. இந்த காலவேளையில் தாழ்த்தி அர்ப்பணித்து கெஞ்சி கேட்குறோம்ப்பா. நிறைய சூழ்நிலை இருக்குப்பா. ஒவ்வொரு குடும்பத்துலையும் நிறைய தேவைகள் இருக்குப்பா. அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. உங்கள் நாம மகிமை உடட்டும். வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்க இருக்கிற இடத்துல ஒரு பாதுகாப்பு வேணும்ப்பா. வேலையில் பிரச்சனை இருக்குது, சம்பளம் வராமல் இருக்குது, சரீரத்தில் பலவீனம் இருக்குது. அவங்க இருக்கிற இடத்துல ஒரு பாதுகாப்பு தாங்கப்பா. குடும்பமாக இருக்காங்க, சந்தோஷமாக மன மகிழ்ச்சியாக இருக்க கர்த்தர் கிருபை செய்கிறாஜா. இன்றைக்கி காலையில் யாரெல்லாம் போட் தொழில் புறப்படுறாங்களோ கர்த்தர் கூட இருந்து போட் நிரம்பி வழியாக கர்த்தர் உதவி செய்யுங்க. விவசாயத்துக்கு புறப்படுறாங்க, விவசாயத்தில் லாபம் இல்லாமல் இருக்குது, எல்லா விதமான வாசல் திறந்தாங்க. சிறுதொழில் பார்க்குறாங்க, வியாபாரத்துக்கு பொறுப்புறாங்க, கம்பெனி பொறுப்புறாங்க. கர்த்தர் கூட இருந்து ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கத்தை உதவி செய்யுங்க. காலை வேலையில் கவர்மெண்ட் வேலை பார்க்காங்க டீச்சர், இன்னும் காலை வேலையில் வாட்ச்மேன், செக்யூரிட்டி, போலீஸ் ஆஃபீஸர், ஆர்மியில் ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க. எத்தனையோ குடும்பத்தில் இணைந்திருக்காங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கரந்தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும். இன்னுமாக ஐடி ஃபீல்டில் டாக்டர், நர்ஸ், எல்லா குடும்பமும் அப்பா ஆசீர்வதிங்கப்பா. உங்கள் பிள்ளைகளோட கர்த்தர் புறப்பட்டு போங்க. டிரைவிங் லைனில் இருக்காங்க, பஸ்ஸில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, ட்ரெயினில் போகிறாங்க, வசதி இல்லாமல் நடந்து போகிறாங்க. சில குடும்பத்தில் பஸ்ஸில் போகும்போது பல உபத்திரம் இருக்குது, ட்ரெயினில் போகும்போது பல உபத்திரம் இருக்குது, வேலையில் பிரச்சனை இருக்குது, வரக்கூடிய இடத்துல அப்பா என்னென்ன பிரச்சனை இருக்கோ அந்த எல்லா சத்துரு கிரியெல்லாம் அழிக்கப்படட்டும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு பாதுகாப்பு தாங்கப்பா. வேலை வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. கர்த்தர் ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட் வேலை தாங்கப்பா. சில குடும்பத்தில் வெளிநாட்டு போனதில் ஆசைப்படுறாங்க, குடும்பமாக வெளிநாட்டு போகிறதுக்கு கர்த்தர் வாசல் திறந்தாங்கப்பா. உங்கள் பிள்ளைகளுடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றித்தாங்க. கர்த்தருடைய கரத்துக்குள்ளே எல்லா குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு கர்த்தர் தான்ப்பா ஃபஸ்ட்டு. இந்த உலகத்தில் எந்த ஒரு காரியத்திலுமே நாங்கள் ஈடுபடக்கூடாதுப்பா. உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து கெஞ்சி கேட்குறோம்ப்பா. ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கப்பா, அவசர சிகிச்சையில் இருக்காங்கப்பா, மரண தருவாயில் இருக்காங்கப்பா, கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்கப்பா. சில குடும்பத்தில் எங்கள் அப்பாவுக்கு எப்படியாவது ஜீவன் தரணும்னு சொல்லி ஜெபிக்கிறாங்கப்பா. சில குடும்பத்தில் வயசாகிட்டு ரொம்ப வயசாகிட்டுப்பா, மாத்திரை அதிகமாக எடுக்கிறாங்க. கர்த்தர் பரிபூர்ணமாக சுகம் தாங்கப்பா. கிட்னி பிரச்சனை, ஸ்ட்ரோக்கில் பாதிக்கப்படுறாங்க, எய்ட்ஸ் வியாதியில் பாதிக்கப்படுறாங்க, கேன்சரில் பாதிக்கப்படுறாங்க. சரீரத்தில் நிறைய இடத்துல கேன்சர் பரவி இருக்குது. ஹார்ட் ஆப்ரேஷன், சுகர் அதிகமாக இருக்குது, ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, மன அழுத்தம். சில குடும்பத்தில் தலையில் ஆப்ரேஷன், கண்ணில் ஆப்ரேஷன். சில குடும்பத்தில் பல்லில் பிரச்சனை, கால் வலி, கை வலி, நரம்பு வலி, கழுத்து வலி,
சரீரத்தில் பல இடத்துல பலவீனம், யாரெல்லாம் பலவீனத்தோடு ஸ்கேன் பண்ணி ரிப்போர்ட்டில் அப்பா பல சூழலில் கண்ணீரோடு வேதனையோடு கட்டி சில குடும்பத்தில் யாரெல்லாம் ஜுபிகளோ அந்த குடும்பத்தை கர்த்தர் தொட்டு சுகமாக்கித்தாங்கப்பா. உம்முடைய பாதபடியில் நாங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு கேட்குறோம்ப்பா. யாரெல்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்களோ, யாரெல்லாம் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்களோ அந்த இடத்துக்குள்ளே கர்த்தர் இறங்கி வரணும்ப்பா. உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை கொடுங்கப்பா. உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு சுகம் தாங்கப்பா. உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு ஆரோக்கியம் தாங்கப்பா. உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு புது பிள்ளைன்னு தாங்க ராஜா. அவங்க இதயத்தில் ஒரு சமாதானத்தை தாங்கப்பா. அந்த குடும்பத்தை மீட்டெடுங்கப்பா. எங்களோட அக்கிரமம், எங்களோட விளையணும், எங்களோட நோய், எங்களோட தழும்பு எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்தீங்களே. உண்மையை நாங்கள் அழைக்கிறோம்ப்பா. கல் வாரி அன்பினாலே ஒவ்வொரு குடும்பத்தையும் நிரப்புங்கப்பா. யாரெல்லாம் பலவீனத்தோடு இருக்காங்களோ கர்த்தர் பூரண சுகம் தந்து நாங்கள் சாட்சி சொல்லணும்ப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தர் பொருட்படுத்துங்க. வீடு கட்டுறாங்க, தடையாக இருக்குது. இடம் வாங்கணும் நினைக்கிறாங்க, தடையாக இருக்குது. ஒரு புது வண்டி வாங்கணும் நினைக்கிறாங்க, தடையாக இருக்குது. எல்லா தடையெல்லாம் நீக்கி போடுங்கப்பா. பணம் கொடுத்து வரல, நகை கொடுத்து வரல, சொத்து பிரச்சனை, ஏமாற்றம். அந்த குடும்பத்துக்கு ஒரு நியாயம் விசாரிங்கப்பா. அந்த குடும்பத்துக்கு ஒரு நியாயம் விசாரிங்க. நிறைய குடும்பத்தில் காலவில் ஜெபிக்கிறாங்க. நிறைய தேவைகள் உண்டு, சொல்ல முடிய அளவுக்கு வீட்டுக்குள்ளே பிரச்சனை. ஊனமுற்றோர் இருக்காங்க, வீட்டில் படுத்த படுக்கையில் இருக்காங்க, ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. நிறைய தேவைகள் உண்டு. உங்கள் பிள்ளைகளோட தேவைகளெல்லாம் கற்று சந்திக்கிறாஜா. எந்தெந்த குடும்பத்தில் தலைமுறை சாபத்தில் சிக்கி கொண்டிருக்காங்களோ எங்களோட சாபத்தை எல்லாம் சிறுதில் சுமந்து வரே. உண்மை அழைக்கிறோம் ராஜா, உண்மை அழைக்கிறோம்ப்பா. எங்களுடைய பாவத்துக்காக, எங்களோட அக்கிரமத்துக்காக, எங்களோட பலவீனம், எங்களோட நோய், எங்களோட துக்கம் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்திங்களை உண்மை அழைக்கிறோம் ராஜா. ஜீவாதிபதியானவர்களை அழைக்கிறோம்ப்பா. உம்முடைய கண்கள் எங்களுக்கு கிருபை கிடைச்சா போதும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் கண் நோக்கி பாருங்கப்பா. இந்த நாளையும் ஜெபித்த ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசிரிங்க. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கர்த்தர் ஆசிரிங்க. மிஷினரி மாதிரி உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்தவான்களை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் தாழ்த்தி ஜெபிக்கிறாங்களோ எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் ஆசிர்வதிக்கணும்ப்பா. இன்னைக்கு யாரெல்லாம் ஜெபித்தாங்களோ அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும். அந்த வீட்டில் யாரெல்லாம் இருக்கிறவங்களோ எல்லாரும் ரட்சிக்கப்படணும்ப்பா. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். வேற வேற நாட்டில் ஜெபிக்கிறோம். எல்லா தேசத்துலையுமே சுவிசேஷம் பரவணும்ப்பா. சுவிசேஷத்துக்காக யாரெல்லாம் புறப்பட நினைக்கிறாங்களோ எல்லாரும் எழுப்புங்கப்பா. வாலிப பிள்ளைகள் வாலிப பையங்க ரச்சிக்கப்படணும்ப்பா. செல்ஃபோனில் மூலி கிடக்கூடாது. டிவி பார்க்குறது தேவையில்லாம், படம் பார்க்குறது, நாடகம் பார்க்குறது எதுலேயுமே அடிமையாக இருக்கக்கூடாதுப்பா. எல்லா காரியத்திலும் வெளியில் வரணும். மெய்யான தேவனை ஆவியோடு உண்மையோடு தொழுகுள்ள கிருபை தாங்கப்பா. பிதாவின் சித்தம் நிறைவேற்ற பிள்ளைகளாக நாங்கள் மாறணும்ப்பா. பரிசுத்தம் மாறணும். தீமையான காரியத்தை வெறுத்து நன்மை செய்யணும்ப்பா. இடைவிடாமல் ஜெபிக்கணும். எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செலுத்தணும். எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும். எங்களுக்கு அந்த கிருபை தாங்கப்பா. எல்லா ஆத்மாக்களுக்காக ஜெபியுடைய கிருபை தாங்கப்பா. உங்கள் சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய கிருபை தாங்கப்பா. மனம் திரும்பி கனி கொடுக்குற பிள்ளைகளை மாறணும். கிருபை தாங்கப்பா. இந்த நாளையும் ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தருடைய கரத்துக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுத்து, கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி, கர்த்தர் தமது ஜனத்திற்கு ஆசீர்வதிக்கக்கூடிய கிருபை இந்த நாளில் உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையிலே பரிபூர்ணமாக பெருகட்டும். உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் உம்மொருக்கு செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காலத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, 9363-064181 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியக்காக தொடர்ந்து ஜெபித்துள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளெஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.